என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாய். யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினார். உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றாய். உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன். யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே. ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக என்றும் நான் துணை இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் நான் தேடித் தருவேன். என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். கலங்காதே. பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா? கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள். கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படத்தான். முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள். அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுங்கள். ஆகையால் இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாது. தைரியமாக இரு. இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன். நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தையே? உன் அருகிலேத்தான் நான் இருக்கின்றேன். பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றாய். நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன். உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடல்களும் எது சரியென ஆராயும். அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர். அது வலிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது. யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை. கலங்காதே தங்கமே. எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு. உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள். சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும். வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும். அனைவரின் வலியும் ஒன்றுதான். ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது. சிலர் விரக்தி அடைந்து சிதறிவிடுகின்றார்கள். சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள். வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள். எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள். பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள். முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா? மனதைரியத்தை மட்டும் இழக்காதே. பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். கிடைக்கும் போது பயன்படுத்தி விடு, இருக்கும் போது அனுபவித்து விடு, நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே. இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை, துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே. என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே. பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது. இப்போது நீ பட்ட துன்பத்தை விட
பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன். அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே, வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே. இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவாய். நம்பிக்கையோடு முயற்சி செய். முடியாதது இவ்வுலகில் ஏதும் இல்லை தங்கமே. என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நீ தொலைவில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, உனக்கு நான் உதவுவேன். நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள். அதையும் பெரிது பண்ணாது. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். துணையாக இந்த சாகி வருவேன். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். உன்னை ஒதுக்கும் இடங்களில், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும். அமைதியுடன் கடந்து செய். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா. நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே. நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது. என் வாக்கு பொய்யாகாது. சந்தோஷமாக நீ வாழ்வாய் செல்லமே. இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும். சந்தோஷம் களை கட்டும். அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ எட்டி விட்டாய். எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே. பின்னர் வருந்தி பயனில்லை. நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும். நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தை கண்டு பலர் வியப்பார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும். உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது. உன் கர்ம வினைகளை தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன். கலங்காதே தங்கமே. எந்த நேரத்தில் சாகி 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 என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். அழாதே தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன் வலிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமைப்போல் உன்னை காத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று. இன்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பார். உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றார். நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும். கலங்காது. இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை துவங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன் இல்லம் தேடி வரும் உன் சாகி இருக்கின்றேன் உனக்கு துணையாக. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சிக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன். அதுவரை சற்றே பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்து நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான். நீ உன் மனதால் தெளிவாக இரு. உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தையே. சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும். கலங்காதே. இன்று இல்லையெனில் நாளை
நாளை இல்லை என்றால் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் கலங்காதே, தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அன்பும் சரி பொருளும் சரி, இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப்போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது, கலங்காதே குழந்தையே. அப்பா நான் இருக்கின்றேன், நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது. என் கையை பிடித்துக்கொள், உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் மனதார நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை, அனைத்து உனக்கு வெற்றியாகும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாகிப்பா நான் பொறுப்பு. கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். கவலைப்படாதே, உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன். உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கவே. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும், அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி, கண்டிப்பாக வெற்றி பெறுவார். துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவிது. நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப் போகின்றார். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். துரோகத்தால் விழுந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் சாயப்பாதான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டா, ஒரு தாகின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன். நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ மனநிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். எனது பரிபூர்ண ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே. கலங்காது. இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கழிக்க வேண்டும். என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள். நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே. உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தோடும் விவேகத்துடனும் செயல்படு. தூய்மையான உன் உள்ளத்தில் துன்பங்களை விளக்க நான் இருக்கின்றேன். நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றார். அதற்கு நான் பொறுப்பு குழந்தையே. உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியவில்லை. அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன். என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டி வாழும் போது அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என் மேல் முழு நம்பிக்கையை வை. மலை அளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். எனது உதியை உன் நெற்றியிலும் உனது பக்தியை உள்ளத்திலும் பூசிக்கொள். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனை மற்றும் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். அதை பற்றி வருந்தாதே, அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துயரப்படுவது இல்லை. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் இல்லை. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.